இந்த பழப்புக்கு நீ பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் திமுக காரன் பேசினா எப்படி இருக்கும், இந்த பழப்புக்கு நீ பிராத்தல் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் கூட பரவாயில்ல. அப்போ நான் போலையே பிள்ளையும் பேசியிருக்காரு. ஆர்எஸ்பி ஆர்எஸ் பாரதி அவர்கள் எப்படி மீடியாவை பார்த்து பிராத்தல் பண்ணான்னு சொன்னாரோ அதே மாதிரி அதே பாணியில் பையனும் ஃபாலோயிங். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ரொம்ப சிறப்பாக இருக்கியா, அதாவது திமுக காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, திமுக காரங்க அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி பேசிப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவோட பேச்சை ஃபஸ்ட்டு கேளுங்க. அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியமே அவனு கிடையாது. பம்பாயில இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறானுங்க கம்பெனி. காசு வருதுன்ற காரணத்துக்காக ஏதோ ஒண்ணா தலைப்பு. மீடியாவை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், இதுக்கு 7 வருஷம் கழிச்சு வேற வழி இல்லாம எப்போ மன்னிப்பு கேட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவரோட பையன், அவர் பேர் என்ன, சாய் லட்சுமிகாந்த் பாரதி, சரிங்களா. அதாவது பேர்ல பாரதி, ஓகே, சாய் லக்ஷ்மி, சரஸ்வதி மட்டும் வச்சிடாதீங்க, ஏன்னா சரஸ்வதிக்கே அது தாங்காது. சாய் லக்ஷ்மிகாந்த் பாரதி அவர் மீடியாவை பற்றி பேசியிருக்கக்கூடிய விஷயம், அவரோட அந்த ஹேண்டிலை நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன். அவர் வந்து ட்விட்டர் ஸ்பேஸில் மீடியாவை பற்றி பேசுகிறார். எப்படி கொத்தடிமை மீடியா இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக இப்படி அந்த திமுக சப்போர்ட்லேருந்து விலகி போய் 1 இன்ச் நியூஸ் உண்மையான நியூஸ் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அவனோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். அஹமத் ஷபீர் அப்படிங்கிற ஒரு நபர், உங்களை இவரை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம், இவர் எப்படி இருந்திருக்காரு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்ப்போம். பட் அவரை பற்றி இவர் பேசக்கூடிய விஷயம், காரணம் என்ன, இந்த மழைநீர் ரிப்போர்ட்டிங்கை பற்றி ஒன்று, காரணம் என்ன, ஏதோ மழைநீர் தேங்கியிருக்கு அப்படின்னு 4-5 நாள் அங்கங்கே போய் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட வேலை அதான பத்திரிக்கையாளர்னா அதானே பண்ணோம். அது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திமுக காரன் என்னெல்லாம் சொல்றான்னு மட்டும் பாருங்க, அதுவும் இந்த நபரோட பேச்ச முதல்ல கேளுங்க. இல்ல இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, சபீர் எல்லாம் போட்டிருக்காரு, 6 நாள் ஆச்சுப்பா, டிசம்பர் 6ஆம் தேதி அப்படி, டிசம்பர் 6ஆம் தேதி தான் வீட்டுக்கே அவர் சேர்ந்துருக்கிறாராம். பட் அவர் ஒரு வீடியோ ஒன்னு லிங்க் ஒன்னு போட்டிருக்காரு பாருங்க, ஐடிவி நாங்க அப்போ இருந்த மேயரையும் கேள்வி கேட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது வந்து இன்சிடென்டலா பார்த்தா நவம்பர் 18ஆம் தேதி அப்லோட் பண்ணிருக்காரு. அதாவது வெள்ளம் வரதுக்கு முன்னாடியே அந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்காரு. அப்ப வெள்ளம் வரும்ன்றது 1 மாசமா இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த போஸ்ட் இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க, ரீட்வீட் பண்ணிருக்கேன், கோட்வீட் பண்ணிருக்கேன் பாருங்க, நான் அதெல்லாம் இங்க ஷேர் பண்றேன். நவம்பர் 18ஆம் தேதி சைதை துரசாமியை புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்திருக்காரு நம்ம வீராதி வீரர் சூராதி சூரர் ஷபீர் அகமது. பட் வெள்ளம் வந்தது டிசம்பர் 3ஆம் தேதி தான். டிசம்பர் 3ஆம் தேதிக்கு முன்னாடில இருந்தே மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்குதுன்றத ஒத்துக்கிறான். 1 மாசமா சென்னை அந்த அப்ப வந்து மோசமா மிதந்துட்டு இருந்திருக்கு. இல்ல சார், அது உண்மைதான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாலேயே ஒரு புயல் வந்து அதை தண்ணி வடியாம அப்பயே வந்து முடிச்சு அந்த தாம்பரம் சைடு எல்லாமே அதெல்லாம் சொல்றேன். அப்பவே செம்பரம்பாக்கத்தை திறந்து வைக்காம மூடி 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 ஒரே 29,000 கனஅடி தண்ணீரை ஒரே செகண்ட் 1 செகண்டுக்கு 29,000 கனஅடி தண்ணியை திறந்து விட்டுருக்கா அந்த பொம்பளை. 2 லட்சம் கம்பேர் பண்றான் இவனுங்களெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறது. சாரி ப்ரோ, இல்ல அந்த கேள்விக்கு அந்த சைதை துரைசாமி அழகா சொல்லிட்டு போறாரு பாருங்க, என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. புரட்சி தளபதி இவரு பரதேசி நாய், உன்னையெல்லாம் நிம்மதியா விடவே கூடாதுரா வாழ, போரம்போ குப்பையில உன்னையெல்லாம் நிம்மதியா விடவே கூடாதுரா வாழ, போரம்போ குப்பையில எவ்வளவு வன்மத்தோட இருக்கானுங்க பாருங்க. அந்த அந்த மாதிரி நீங்க சொல்லாதீங்க, இத கீழ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பானுங்க பாத்தீங்களா, பத்திரிகையில அச்சுறுத்துறாங்க அப்படின்னு. ஆமாண்டா அச்சுறுத்துறேன்டா, அச்சுறுத்துறேன் தான் நானு. நீங்க இப்படி இப்படி பிராத்தல் தொழில் பண்ணி சம்பாதிக்கலாம்டா இந்த மாதிரி தொழில் பண்றதுக்கு, ஜேர்னலிசம்ன்றது ரொம்ப புனிதமான தொழில், நீங்க எல்லாம் அதுக்கு லாய்க்கே கிடையாது. நீங்க பிராத்தலோட கேவலமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப பெருங்கலத்தூர் பெரும்பாக்கம் இவங்க போட்ட எல்லா போட்டோவுமே பாத்தீங்கன்னா குளோபல் ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்கிற அந்த ஏரியோட போட்டோ தாங்க இவங்க போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஊர் போட்டோவே போடல. நீங்க போய் இந்த ஓம்ஜஸ்வின் ட்வீட்டை பாருங்க, இது பேர் என்ன, சோழிங் நல்லூர் எந்த இதுவும் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலும், பெரும்பாக்கம்னு சர்ச் பண்ணி பார்த்தாலும் ஒரே போட்டோ, சொல்லி வச்ச மாதிரி ஒரே போட்டோ. ஏன்டா ஏரி, ஏரியில தண்ணி நிக்கதாண்டா செய்யும், ஏரி பக்கத்துல தண்ணி நிக்கதாண்டா செய்யும், அது கூட வாடா உங்களுக்கு புரியாது. அப்ப எவனுமே பெரும்பாக்கம் எங்க இருக்குன்றது தெரியாது, நேர்ல கூட போய் பாக்குறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம், வெறும் டெஸ்க் ஜாப் தான் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா. இப்படி இப்படி தொழில் பண்றதுக்கு வேற ஏதாவது நிம்மதியா தொழில் பண்ணிட்டு போயிடலாம் மேடம், நிறைய விஷயம் இப்ப லீகலைஸ் ஆயிடுச்சு, அதை பண்ணி தொலைக்கலாமே. ஏன் இந்த நாட்டோட ஜனநாயகத்தோட 4வது தூணான ஜேர்னலிசத்தை ஏன் இப்படி கேவலப்படுத்துறீங்க? சரி அது விடுங்க, கோவப்படாதீங்க, அதை
எதிர்த்து பேசினாலும் அவனை வந்து கவுண்டர் பண்றதுக்கு இவங்க கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்காது. இன்டெலக்சுவலா வர மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு மூணு டெக்னிக் இருக்கு, அதை எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஒண்ணு, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசி எதுக்குப்பா நமக்கு வம்பு, அங்கிருந்து எல்லாரும் கிளம்பிடலாம், நம்ம வீட்டில் இப்படியா பேசுறோம், இவனுக்கிட்டலாம் பேச முடியாது அப்படின்னு பயந்து கிளம்பிடலாம்னு சில ஆட்கள் போயிடுவாங்க. அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மிரட்டல் உருட்டல் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏய் போயிரு, நான் யார் தெரியுமா, தாத்தா காலத்து திமுக உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் ஊ அப்படின்னு உதாரம் கொடுப்பாங்க. மூணாவது இந்த ரவுடிசம். இந்த ரவுடிசம் அப்படிங்கிறது திமுக இஸ் ஈக்குவல் டு ரவுடிசம், ரவுடிசம் இஸ் ஈக்குவல் டு திமுக அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரவுடிசம் பண்ண ஒரு கட்சி இந்த திமுக. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொய் கேஸ் போட்டு, அதுவும் ஆட்சியில் இருந்தாங்கன்னா பொய் கேஸ் போட்டு அவன் வாழ்க்கையை முடிச்சவங்க அவனை வந்து வெளியே விடாமல் பண்ணிடலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணுவாங்க. இதையும் தாண்டி களத்தில் நின்று பேசுறதுக்கு தைரியமும் திராணியும் துப்பும் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா இந்த தைரியம் திராணி துப்பு இதெல்லாம் திமுக காரனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது 200 ரூபா பிரியாணி குவாட்ரு, அப்புறமா இந்த அறிவாலயம், அறிவாலயம் வாசல்லையே உட்காந்து அந்த முதற் குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா, சிங் சாக் சிங் சாக் சிங் சாக் அப்படின்னு ஜால்ரா போடுறது, புரியுதுங்களா? உங்களை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய குத்தம். ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் ஒரு குடும்பத்தை சாராத ஒருத்தன் என்னைக்காவது அந்த பார்ட்டியோட தலைவராக இருக்க முடியுமா? 1967 இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்குறேன், இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதி இருக்கும்போது கருணாநிதிக்கு ஜால்ரா, ஸ்டாலின் இருக்கும்போது ஸ்டாலினுக்கு ஜால்ரா, இப்போ இன்பநீதி வரைக்கும் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஐடியாலஜிக்கல் விஷயத்தை எடுத்து பேசுங்க, அதை வந்து நம்ம பெருமையாக வந்து எடுத்துப்போம், ஏன்னா நீங்கள் அதை நம்புறீங்கன்னு. அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம் வேறு என்ன சொல்கிறாருன்னா, பிராத்தல் பண்ணலாம் இந்த ஸ்பேஸ், இது வந்து திமுகவோட ஸ்பேஸுங்க, புரியுதுங்களா? எல்லாம் திமுக குத்தரிமைகள், அங்கே இருக்கக்கூடியதை ஃபுல்லாகவே இந்த திமுகவை அண்டி பிழைத்து அங்கே என்னதான் தவறு நடந்தாலும் கேட்க திராணி இல்லாமல் தளபதி 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 அப்படின்னு சுற்றக்கூடிய அந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, அவங்க சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் பிராத்தல் பண்ணி குறைக்கலாம் அப்படின்னு மீடியா ஹவுஸை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட கேள்வி டைரெக்டாக நிறைய மீடியா ஹவுசஸ்க்கு அட்ரஸ் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். இது வரைக்கும் நாமளும் பல விஷயங்களில் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் இது பண்ணியிருக்கணும், இந்த கேள்விகளை கேட்டிருக்கணும் அப்படின்னு. பட் என்றைக்காவது இந்த அளவுக்கு தரம் தாழ்த்து உங்களை பேசியிருக்காமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அப்போ உங்களை எந்த லெவலில் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. தெரிஞ்சிட்டும் இவங்களுக்கு நீங்கள் ஆதரவாக சிங்சா கடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னத்த உங்களை சொல்கிறது அப்படின்னு எனக்கு புரியலை. ஆகையினால் விழித்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சான விஷயம். அதாவது ரெண்டு டைப் ஆஃப் பத்திரிகையாளர், ஒன்று நேர்மையான பத்திரிகையாளர், ரொம்பவே குறைவு, ரொம்பவே குறைவான ஆட்களாக தான் நேர்மையான பத்திரிகையாளர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உன்னுங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ரீசண்ட்டு எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன், என்ன தான் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இந்த செந்தில் பாலாஜி கிட்ட கேட்டார் பார்த்தீங்களா, சார் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், வாங்க நம்ம பைக்கில் போகலாம் அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் எங்கேயாவது வர பார்க்குறீங்களா, ஏதாவது பேட்டில் நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. பொதுவான எல்லா கடைக்கு நீங்கள் போய் வாங்கிறீங்களா? எல்லா கடையும் வாங்கிறேன், நேற்று நைட்டு வாங்கினேன் சார். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுங்க, 5000 கடைக்கு அவர் போய் பாட்டில் வாங்கியிருக்காரு. 5000 கடையில் சார் எந்த கடைக்கு சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேங்க, நீ எல்லா கடையும் வாங்கினா ஆமா எல்லா கடையிலும் வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்க, எல்லா கடையிலும் அதுதான் விற்பனை ஆகிறது. ஸோ இந்த மாதிரி நேர்மையான பத்திரிகையாளர் நிறைய பேர் இருக்காங்க. தே வாண்ட் கம் அவுட், தே வாண்ட் டு சம்திங், தே வாண்ட் க்வெஸ்சன் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஆனால் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேலே தலைமை இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ ஒரு மீடியா ஹவுஸ் இருக்குன்னா அதோட தலைமை இருக்கும். அந்த தலைமையை என்ன பண்ணுறதுனா, கவர்மெண்ட் ஆட வேணுமா என்ன, உங்களால் கேள்வியெல்லாம் கேட்குறாங்களே பார்த்து, ஆ கேள்வி கேட்பேண்ணா, இல்லைங்கய்யா தான் சொல்லிடுறேங்கய்யா, டேய் நீ நாளையிலேருந்து ரிப்போர்ட்டிங் போகாத, நீ நாளையிலேருந்து கோயிலில் போய் கரெக்டாக பொங்கலும் புளியோதரையும் போடுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறான் அப்படின்னு அனுப்பிச்சு விட்ருவாங்க. இல்லைனா நீ சினிமாவுக்கு போய் ரிப்போர்ட்டிங் போடுறா அப்படின்னு அனுப்பிச்சு விட்ருவாங்க. கொஞ்ச நாள் பார்ப்பான், அடுத்தது என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல ரிப்போர்ட்லாம் நமக்கு எதுக்குப்போ அந்த வேலை, வீட்டில் குடும்பம் குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட்டாக பிஹைண்ட் த கேமராவுக்கு போய் இருக்கக்கூடிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. இதுதான் நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ உடனே நீங்கள் எல்லா ஊடகங்களும் இப்படி தான், நல்லா கிடையாதுங்க. நான் வந்து இப்போ உண்மையிலேயே ரீசெண்ட் டைம்ஸில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஆட்கள் சில பேர் சொல்கிறேன், இந்த நியூஸ் தமிழ்னு ஒரு சேனல் இருக்காங்க, நிறைய இடத்துல கிரிட்டிக்கலான விஷயத்தை எடுத்து தூக்கி டக்குன்னு போடுறாங்க. அதே மாதிரி பாலிமர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காலம் காலமாக நல்லா ஒர்க்கு, புதிய தலைமுறை அப்போ அப்போ இருக்குது. மற்றவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த சன் நியூஸு, அப்புறம் இந்த கலைஞர் டிவி, கலைஞர் டிவிலாம் சொல்லவே வேணாம், நீ ஊதவே வேணாம், நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சன் நியூஸ்லாம் இவங்க ஸ்டாலின் எங்கே போனார், உதயநிதி ஸ்டாலின் எங்கே போனார், அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சன் டிவி எல்லாம் எப்படி அவங்க டாக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மத்தியானம் சீரியல், அந்த சீரியல்லாம் நீங்கள் பார்க்குறதும் பார்க்காதும் உங்கள் இஷ்டம். பட் அந்த சீரியலில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெண்கள் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அவங்க பார்க்கக்கூடிய சீரியல். ஈவினிங் நியூஸு,
அப்போ உங்களுக்கு கேப்டிவ் ஆடியன்ஸ் இருக்குது. இந்த சீரியல்லாம் ஹெவியாக ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் பே பண்ணி அந்த சீரியல் எல்லாத்தையும் வச்சு இவங்களை கேப்டிவ் ஆடியன்ஸை வச்சு நைட்டு அவங்களோட ஐடியாலஜியை நியூஸ் அப்படிங்கிற பேரில் புகுத்துறது. ஒரு நியூஸ்காரன் யா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், எவ்வளோ பெரிய இருந்தாலும் நீ பண்ணுறது தப்பியா அப்படின்னு கேட்கறதுக்கு தெம்பும் திராணியும் இருக்க வேண்டும். இப்போ கே என் நேரு அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவர் பண்ண விஷயத்தை கொஞ்சம் பாட்டுவாங்க. இது ஏன் நான் காட்டுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் சார். மக்கள் ரொம்ப கோபமா இருக்காங்களே சார், அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல மக்கள் ரொம்ப கோபமா இருக்காங்களே, எல்லா இடத்துலயுமே வந்து பப்ளிக் இருக்காங்க. சொன்னதை கொஞ்சம் கேளுங்க, நீங்க தான் கோபமா இருக்கீங்க. என்ன பண்ற நீங்க கோபமா இல்லையா? எங்களால அப்ரோச் பண்ண முடியாத இடத்துலதான் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. அப்ரோச் பண்ண முடியாத இடத்துலதான் லாரியில போய் கொடுக்கற அளவுக்கு வந்துட்டோம், கீழே கார போக முடியாத அளவுக்கு. அதனால எந்த வேலையும் நிறுத்தல, செய்யக்கூடிய வேலையை செய்யாம இருந்தாதான் கோவப்படுவாங்க. நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் தம்பி, சொல்றாரு கோவப்படுவாங்க சார். 4000 கோடி என்னாச்சுன்னு கேக்குறாங்க சார், 4000 கோடி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நீங்க 4000 கோடிக்கு விளக்கமா நேற்று வந்து டிவியில சொல்லிருக்காங்க. அப்ப டைரக்டா யாராவது சார் மக்கள் அதிருப்தியில இருக்காங்கன்னு கேட்டா, மக்கள் கோபமா இருக்காங்கன்னு கேட்டா, கோமா நீங்க தான் இருக்கீங்க, ஏ கோமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான்? ஆடு திருடு போலங்க, திருடு போல மாதிரி கடவுள் கண்டேன் அப்படின்னு பஞ்சாயத்துல சொல்லுவாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதான். ஏன் ஆமாங்க மக்கள் கோபத்துல இருக்காங்கன்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும், அதற்கு அந்த மேனேஜ்மெண்ட் அவங்கள சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பாருங்க, இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு, அது இந்தியா ஃபுல்லாக இருக்குது, தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, காசு புழக்கம் ஜாஸ்தி இல்லை. இப்போ பரந்தாமன் ஒரு எம்எல்ஏ, அவர் தொகுதிக்கு போகிறார், எல்லாம் கலாய்க்கிறாங்க மக்கள். மக்கள் இப்போ வந்து பத்திரிகையாளர்களாக மாறுறாங்க, மக்கள் வந்து மொபைல் ஜேர்னலிஸ்ட்டாக மாறுறாங்க, மக்கள் வந்து கையில் இந்த சோஷியல் மீடியாவோட பவர் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ நியூஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் அவங்களோட ஒன் ஸ்டெப் அஹெடாக இருக்கணும், அவங்க இன்னும் துரிதமாக வேலை பார்க்கணும், அவங்களோட பவரை நல்லதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ இந்த நபரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியை பாருங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் இல்லாத அரசியல்வாதிகள் இன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்றால், அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஊடகம். சிங்சாக் 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 அடிச்சு கேள்வி கேட்கணும், நிக்க வச்சு கேள்வி கேட்கணும், அதற்கு உண்டான தைரியமும் திராணியமும் இருக்கானா? இப்போ வேற வழி இல்லாமல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய ஃபேக்டர்ஸ். ஒன்று கிரெடிபிலிட்டி அடி வாங்குது. ஏங்க ஊருக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவன் வந்து பிரச்சனையே இல்லைங்கிறான், சிஎம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பெரிய பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறாரு. நாங்கள் வந்து சூப்பராக வச்சுருக்கோம், பாருங்கள் தண்ணி ரோட்டில் தண்ணி இருக்க மாட்டேங்குது, ஐயோ சமையலுக்கு தண்ணி இல்லை, அந்த அளவுக்கு ரோட்டில் தண்ணி இல்லாமல் போச்சுங்க. என்னங்க கொஞ்சம் நேரம் வந்து ரெயினில் விளையாடலான்னு பார்த்தா, இளையராஜா சாங்ஸ் கேட்கலான்னு பார்த்தா, அதுக்கு கூட தண்ணி இல்லைங்க அப்படின்னு இந்த கொத்தடி பசங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஜாலரா போட்டுக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம், அவங்க பொலிட்டிக்கல் கூட்டம் அவனை விடுங்க. ஆனால் நியூஸ் ஏஜென்சிஸு அவங்களுக்கு இப்போ மக்களோட அந்த கடுப்பு ஆங்கர் தெரியாது. இனிமேல் நாம் இவங்களுக்கு ஊப்பி மாதிரி ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா வெளியே போய் மக்களை சந்திக்க முடியாது. ஏன்னா ஃபோர்த் பில்லராக இருக்கக்கூடிய மீடியா மக்களை அப்பப்போ போய் சந்திக்கணும். இப்போ மக்கள் கேள்வி கேட்பாங்க, ஏ இந்த சேனல் தானே நீ என்ன சொன்ன, எல்லாம் சரியாயிருச்சுன்னு சொன்னல, எங்கள் ஏரியாவுக்கு வா, 7 நாள் ஆச்சு இன்னும் வந்து அங்கே பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்பாங்களே. ஆகையினால சில பேர்லாம் இப்போ ரிப்போர்ட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, வேறு வழி இல்லாமல் கிரெடிபிலிட்டி அடி வாங்கும். இப்போது உதாரணத்துக்கு இந்த அஹமத் ஷபீர் எடுத்துக்கோங்க. இந்த ஷபீர் அவர்கள் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, போய் ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது தான் இந்த ஆட்கள்லாம் இந்த கேள்வி கேட்குறாங்க, இந்த ஷபீரை பிடிச்சி அந்த கேள்வி கேட்குறாங்களே. இந்த ஷபீர் அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்களை கேள்வி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்கிறேன், நீங்க அண்ணாமலையை கண்டிப்பீங்களா கண்டிப்பீங்களான்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பாஜக மூத்த தலைவர்களை கானர் பண்றாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாங்க, அந்த கேள்வி வந்து கடுமையான கேள்வியாக இருந்தாலும் அந்த ரிப்போர்ட்டர் சிங்கிள் அவுட் பண்றது வந்து ஒரு தலைவர் என்ற முறையில சரியில்லை. இதை நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு அதுக்கு மேல நான் சொல்றதும் முறையாட்டு அறிவுரை வழங்குவீங்களா அப்படின்னு வைக்கிறோம். நான் இப்ப ஷபீர் அவர்கள்ட்ட என்ன கேக்குறேன்னா,
இப்போ திமுகவை அட்டாக் பண்ணிட்டு உங்க ஆட்களை நீங்க கண்டம் பண்ணுவீங்களா, உங்க ஆட்களை நீங்க வந்து வார்ன் பண்ணுவீங்களா, அட்மானிஷ் பண்ணுவீங்களா, அவங்கள வந்து நீங்க இந்த மாதிரி பேசினதுக்கு இந்த வார்த்தை எல்லாம் உபயோகப்படுத்தினதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்வீங்களா, இல்ல அட்லீஸ்ட் செந்தில்குமார் பாணியில ரிக்ரெட் சொல்ல சொல்வீங்களா அப்படிங்கிற கேள்வியை அஹமத் ஷபீர் கேட்பாரா? நான் என்ன சொல்றேன்னா, அவர் கேட்க மாட்டார். ஏன்னா இதற்கு முன்னாடியே 2014 வாக்குல இவரை போட்டு பொழந்தெடுத்திருக்காங்க. அடி வாங்கிலாம் உடஞ்சி 11 பேர் திமுக காரங்க இவர் டீம் அடிச்சிருக்காங்க, புரியுதுங்களா? அது ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து ஒரு இது கிட்டத்தட்ட ஆச்சு, ஒரு 9 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா தெரிஞ்சிருக்கணும்ல, எவனுக்குமே நம்ம ஜால்ரா போடக்கூடாது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கேள்வி கேட்கணும், இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசை நம்ம கேள்வி கேட்கணும். நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர், ஒரு ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறது வேறு விஷயம். அப்படின்னா நான் வந்து ஜேர்னலிஸ்ட்னு கிடையாது. ஜேர்னலிஸ்ட்டோட அடிப்படை என்னென்னா ஒரு நியூட்ரலிட்டி இருக்கணும். உங்களுக்கு சித்தாந்தம் இருக்கலாம், ஆனால் உங்கள் சித்தாந்தத்தை சார்ந்தவன் தப்பு பண்ணால் கூட கேட்குறதுக்கு திராணி வேணும். அதை விட்டுட்டு இல்லைங்க, முதல்வரோட முதல்வரோட பெண் சூப்பர், முதல்வரோட நடை என்ன, முதல்வரோட உடை என்ன, முதல்வரோட பாவனை என்ன, ஆஹா கோட்டு போட்டு வராரு, ஆ அமெரிக்கா போகிறாரு, ஆ ஆப்பிரிக்கா போகிறாரு, இதெல்லாம் யாருக்கு தேவை? மக்களுக்கு 5 பைசா பிரயோஜனம் இருக்கா? இப்போ மக்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? சில காணொலிகள்லாம் போடுறேன், இதெல்லாம் மக்களோட சென்டிமெண்ட்டா இல்லை இதுவும் வந்து அதிமுகவின் சதி, பாஜகவின் சதின்னு சொல்லுவீங்களா? இது எவ்வளவு தண்ணி பாரு, பூமி உள்ளே வருது, நாங்களா எடுத்து ஊர்த்தணும், எனக்கு எனக்கே பயமா இருக்குது. எனக்கு இன்னைக்கு நைட்டு வரலன்னா டிவில எல்லாம் என்ன சொன்னாங்க, தண்ணி வராத பாப்போம், கரண்ட் வராத பாப்போம், நாங்க இருக்கிறோம், யாரா ஒரு செத்தாக்கா அவனை தூக்கி போட்டா நாங்க இருக்கோம், நாட்டத்துலதான் சாவரம். அப்ப கார்பரேஷன் காரங்க என்ன பண்ணுவாங்க, பொது ஜனங்க எங்க காவத்தை கிளியர் பண்ணுமா? நிவாரண பொருட்கள் எல்லாம் வேணாங்க, நீங்க திமுகவுக்கு சிங்சாங் அடிக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கெல்லாம் இப்ப கம்பல்ஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெயின் காரணம் மக்கள். மக்களோட கோபத்துக்கு இரையானா அவங்க ப்ரொஃபஷனே காலி, கிரெடிபிலிட்டியே காலி, இனிமே மைக்கை நீட்டிட்டு எங்கேயும் போய் நிக்க முடியாதுன்னு தெரியறனால நிறைய பேர் திருந்துறதுக்கு இல்லை அட்லீஸ்ட் ஓகேங்க திமுக ஜால்ராவையாவது நிறுத்தி வைப்போம் அப்படின்னு மாறுவாங்க. இந்த மாதிரி கோபம் இருக்கும்போது தான் நிறைய பேர் அங்கேருந்து ஜேர்னலிஸ்டாக உருவாகும், அதற்குண்டான வாய்ப்பும் இங்கே உருவாக்கப்பட வேண்டும். நியூட்ரல் மீடியா ஹவுசஸ்க்கு இப்போ ரொம்ப பெரிய ஒரு தேவை இருக்கு. பிஜேபி தப்பு பண்ணால் பிஜேபி காரணியும் கேள்வி கேட்கணும், இவனை கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். பிஜேபி காரனை கேள்வி கேட்கணும், அதே மாதிரி திமுக காரனை பயந்துக்காமல் கேள்வி கேட்கணும். வெறும் பாஜக காரங்க மட்டும் ஆக்டிவாக இருந்து இவன் பண்ணுறதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியா ஹவுஸோட கிரெடிபிலிட்டியெல்லாம் அழிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், சில இன்சிடென்ட்லாம் நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட ஈரோட்டில் இந்த பை எலெக்ஷன் வந்துச்சு, என்னெல்லாம் பண்ணாங்க, பட்டி தொட்டி போட்டு, பிரியாணி போட்டு, இந்த கொடுமையும் பண்ணாங்க, உதயநிதி படம்லாம் போட்டாங்க, அதனால் பல பேர் அங்கேருந்து எஸ்கேப் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது இது வந்து டெமோக்ரஸி ஒழிக்கக்கூடிய விஷயம். அப்போ யார் அங்கே போய் நிற்கணும்? ஃபோர்த்து பில்லர் அங்கே போய் நின்று கேள்வி கேட்கணுமா இல்லையான்னு? இப்போ உதாரணத்துக்கு இந்த நியூஸ் தமிழ்காரங்க போய் கேள்வி கேட்டாங்க, அப்போ அவங்க அங்கேருந்து தேவர் ஷூடவே அவங்க வந்து மிரட்டி அங்கேருந்து விரட்டப்பட்டார்கள், ஹாஸ்பிட்டல்லாம் போய் அட்மிட் ஆனாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இது மட்டும் கிடையாதுங்க, இதே மாதிரி ஒரு நியூஸ் ஊடகம் என்ன பண்ணுதுன்னா, இந்த கல்குவாரி, இந்த இல்லீகல் சேண்ட் மைனிங், அதை பற்றியெல்லாம் கவர் பண்ணலான்னு போகும்போது அவங்களும் சேஸ் பண்ணப்படுறாங்க, அவங்கள கல் எடுத்து அடிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நாள் முன்னாடி என்னது, இதே ஊடகம் தான், அதுவும் ஜால்ரா ஊடகம் தான். இந்த ஊடகம்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஏதோ ஒன்று கவர் பண்ண போகும்போது அவனை துரத்தி துரத்தி போட்டு அடிக்கிறாங்க. இது எல்லாம் மேஜராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிரட்டுற ஸ்ட்ராட்டஜி, உருட்டுற ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் பண்ணக்கூடியது இந்த திமுகவை சார்ந்தவங்க. அதுவும் வந்து திமுக எவ்வளோ பெரிய ஜால்ராவான் இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஒரு வார்த்தை லைட்டாக கேட்டேன்னா அப்படியே வந்து எல்லாருமே கடிச்சு வச்சுருவாங்க, அந்த ரேபிட் டாக்ஸ் மாதிரி வந்து கடிச்சு வைப்பாங்க. இதுதான் இவங்களோட சைத்தன்மை, இதுதான் திமுகவின் உண்மையான நிறம். சரி, அவன் சொல்கிறானே அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, அதை கேட்டு பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது, இல்லைன்னா நெக்லெக்ட் பண்ணிட்டு போகணும். அவன் பேசிட்டான், இன்றைக்கி அவனை விடக்கூடாதா அப்படின்னு பத்திரிக்கையாளரை கூட விடாமல். இதெல்லாம் விடுங்க சார், தினகரன் ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு,
இதற்கப்புறமா நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? நாம வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண போதில்லை, ஏன்னா மக்கள் இதெல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ தான் மக்களுக்கு இந்த 2000 ரூபா வாங்கி போய் ஓட்டு குத்துறீங்களே அப்போ தான் உரைக்கும். ஸோ இந்த பனிஷ்மெண்ட் மக்களுக்கும் தேவை அப்படிங்கிறது இங்கே நம்ம பதிவு பண்ணோம். இப்போ நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு நல்ல பத்திரிக்கையாளர் என்ன பண்ணணும், லட்டு மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப உட்காந்து ரிசர்ச் பண்ணணும், இதுக்கு உங்களுக்கு சில ஃபீல்டு பற்றி கற்றுக்கணும், அதில் இருக்கக்கூடிய லீகல் இன்ட்ரிகசிஸ் எல்லாம் தெரியணும், அதுக்கு பின்னாடி இதோட ஆன்டிசிடென்ட்ஸ்லாம் தெரியணும்லாம் தேவையில்லை. இவங்க பேசுறது கேட்டாவே போதும், மைக்கை நீட்டிட்டு நம்ம இன்றைக்கி நேரவாக இன்டர்வியூ எடுக்க போகிறோம் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினார், இப்போ என்ன பேசுறார், என்ன சார் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க சார், இது மாற்றி யோசி ரவுண்டு விஜய் டிவி கிடையாதுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலே மேட்டர் முடிஞ்சுது. ஆனால் அதை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நேரு அவர்கள் பேசுறது கேட்டுவாங்க, தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு தேங்காத அளவுக்கு அனைத்து அதிகாரிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களும் நல்லா கவனித்திருக்கிறார்கள். நீங்க வேற ஏதாவது கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். மழைநீர் வடிகால் பணிகளின் மதிப்பு 4000 கோடி அல்ல, 5166 கோடி என்று அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். இதுவரை 2191 கோடி மதிப்பீடுகளான வடிகால் பணிகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இப்ப நீங்களே சொல்லுங்க எத்தனை சதவீதம் முடிஞ்சிருக்கு? ஆனா இதுல இருந்து ஒன்னு என்ன நல்லா புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிட கணக்கு வேற ரகமான கணக்கு, 86+9 எவ்வளோ 98, அப்ப நீ திராவிடன், புரியுதுங்களா? இதுதான் இவங்களோட கணக்கு. ஸோ இதை கூட கேள்வி கேட்க முடியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. இதை பற்றியெல்லாம் இந்த மழை நீர் அப்புறமா நம்ம நேரு அண்ணா விட்ட புருடா பற்றியெல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் சில விஷயங்கள் சொல்கிறார், அதையும் கேட்டுவாங்க. இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒரு முன்னணி ஆங்கில பத்திரிகையில் பார்த்தேன், ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருந்தாங்க, எங்கேங்க நான் திரும்பி இருக்கணும். ஸோ அரசு அதிகாரிகள் இந்த ஹைப்பு கொடுக்காம, ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்காம உண்மையை மட்டும் பேசினாவே போதும், அரசும் அரசு அதிகாரிகளும் மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க. இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஓவர் ஹைப்பு கொடுத்து ஒரு ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணி தான் மக்களுக்கு இவ்வளவு கோவம் வந்திருக்கு. ஒரு பக்கம் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் 4 மாதத்துக்கு முன்பு சொன்னார், 98% பணிகளை முடிச்சிட்டோம் வடிகால் பணிகள். நேற்று அவர் சொன்ன கணக்குப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 42% பணி தான் முடிச்சிருக்கு. ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய அமைச்சர், மூத்த அமைச்சர், அவரே அப்படி மாற்றி மாற்றி பேசினா எப்படிங்கண்ணா? 98% 4 மாதத்திற்கு முன்பு, நேற்று அவர் சொல்லியிருக்கக்கூடிய கணக்குப்படி 42% தான். இப்போ மக்கள் யாரை நம்புவாங்க? அரசே பொய் சொல்ல ஆரம்பித்தால் ஒரு சாமானிய மனிதன் யாரை நம்புவான்? அதற்கு நேற்று கே என் நேரு அண்ணன் அவர்கள் பேசினதே ஒரு மிகப்பெரிய உதாரணம். இன்னைக்கு முதன் முதலாக சென்னையை பொறுத்தவரை மக்கள் எப்பொழுதுமே கஷ்ட காலத்திலும் கூட பொறுமையாக இருப்பவங்க. இன்றைக்கி தான் முதன் முதலாக ரோட்டுக்கு வந்திருக்கிறாங்க, ரோட்டுக்கு வந்து எம்எல்ஏக்களை கேள்வி கேட்குறாங்க, எம்பியை கேள்வி கேட்குறாங்க, ரோட்டை பிளாக் பண்ணுறாங்க, மறிக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவர்களுக்கு துன்பம் நடந்திருக்கு. இதை கூட அரசு புரிந்துக்க முடியலை, இன்னும் அரசு போய் பேசுகிறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்க அண்ணே. அதுக்கு நான் சொன்னங்கன்னா, ஒரு பக்கம் மக்கள் பிரதிநிதிகள் வரல, ஒரு பக்கம் கட்சி தொண்டர்கள் ஆளும் கட்சி தொண்டர்கள் கீழே வரல, ஒரு பக்கம் அரசு அதிகாரிகள் வரல. அப்போ மக்கள் யார்கிட்ட போய் குறைய சொல்லுவாங்க? மக்கள் நேரடியாக வீதிக்கு வந்து ரோடை பிளாக் பண்ணால் அதுதான் வழி, அப்படின்னாச்சும் யாராச்சும் வருவாங்க அப்படின்னு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சென்னைக்கு புதுசு. இந்த அளவுக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அரசினுடைய மோசமான செயல்பாடு மட்டும்தான் காரணங்க. ஏன்னா ஆல்ரெடி கொடுத்த நிதி எங்கே போச்சு? 4397 கோடி ரூபாய் 2015 மலைகால் மலை வடிகால் பணிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க சொல்ற கணக்கு ரெண்டு ஆட்சியும் சேர்ந்து 8000 கோடி. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அது ஒரு பணம், அந்த பணம்லாம் எங்கனே போச்சு? இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெயஹிந்த். பதிவின் எழுதியா இது எல்லா பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளராக வேண்டும், நியாயமான நேர்மையான பத்திரிகையாளராக வேண்டும், இல்லை மீடியா ஹவுஸ் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு அக்கறை இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் இது வந்து இது ஒரு வார்னிங் பெல், புரியுதுங்களா? இவங்க பார்க்குறதுக்கு ஐயோ காசு கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போய் கொஞ்ச நாள் இங்கிலீஷ் சப்போர்ட் பண்ணுவோம், அவனுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறானுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா காசை கொடுத்துட்டு உன்னை கொத்தடிமை மாதிரியே வச்சுருப்பாங்க. அதனால் இளைஞர்களும் சரி மீடியா ஹவுசஸும் சரி இந்த ஆட்களின் இந்த சூழ்ச்சிக்கு வீழ வேண்டாம். தைரியமாக கேளுங்க, இவங்கெல்லாம் மாறிடுவாங்களா சார்? இத்தனை நாள் இப்படி கொத்தடிமையாக இருந்தாங்களே அவங்களாம் மாறிடுவாங்கன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு அதெல்லாம் பெருசாக நம்பிக்கையே இல்லை. பட் புது பிரீட் ஆஃப் ஜேர்னலிஸ்ட், தைரியமான தெம்புள்ள ஜேர்னலிஸ்ட் வரணும். இதெல்லாம் பார்த்து இத்தனை நாளாக கொத்தடிமையாக இருந்தால அவன் வெக்கப்படணும். வெக்கமா என்ன அப்படின்னு கேட்குற குரூப் கிட்டே நாம் என்ன சொல்ல முடியும்? இணைந்திருந்ததுக்கு நன்றி, வணக்கம். வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெயஹிந்த்.